ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். ஆனால் இந்த ஒரு விவசாயிக்கு என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வீட்டை வந்துட்டு கப்பல் வடிவத்தில் கட்டணும் அப்படின்னு ஒரு விவசாயி வந்துட்டு 13 வருஷமாக தன்னோட கனவு வீட்டை வந்துட்டு கட்டிகிட்ருக்குறாங்க. அதாவது 2010 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கட்டிகிட்ருக்குறாங்க. இவர் எந்த ஊரில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் சேர்ந்த ஒரு விவசாயி. இவர் தன்னோட அம்மா அப்பாவோட கொல்கத்தாவில் 25 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இவரோட பேர் வந்துட்டு மின்ட்டு ராய். இவருக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு கப்பல் வடிவில் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ஜினியர்ஸ் கிட்டலாம் போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி கப்பல் வடிவில் கட்டணும், கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய என்ஜினியர்ஸ் வந்துட்டு, இல்லை எங்களால் இதெல்லாம் கட்டித்தர முடியாது, அதுக்கெலாம் நிறைய வந்துட்டு இது வேலைப்பாடு இருக்குது, அதனால் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனாலும் தன்னோட கனவை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்ட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கப்பல் வடிவில் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு தன்னோட கூலி ஆட்களை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க 2010. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சரி இன்னும் அமௌண்ட் வேணுமே, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு மைண்ட்யூட்டான வந்துட்டு ஒர்க்கெலாம் நல்லா செய்யணும், அதனால் அதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்துக்கு போகிறாரு வேலைக்காக. அங்கே போய் வேலை பார்த்து அங்கே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டார் எப்படி வீடெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச காசை வச்சு மீதி பணத்தை வச்சு நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் விவசாயமும் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதனால் விவசாயத்தில் வர காசும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2014 வந்துட்டு இந்த வீடை கரெக்டாக முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட அடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 39 அடி நீளமும் 13 அடி அகலமும் 30 அடி உயரமும் இருக்குது இந்த கப்பல் வீடு. இந்த கப்பல் வீட்டுக்கு மேலே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்தோம்னாலும் நம்மளுக்கு வருமானம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லா வந்துட்டு திங்க் பண்ணி மேலே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட்டும் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பேர் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட தாய், அவங்க வந்துட்டு இப்போ இறந்துட்டாங்க, அவங்களோட பேரை தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்ட்டு ராய் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் கொல்கத்தாவில் வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. அதே போல் நிறைய பேர் பேசிட்டும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக கட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன்னோட சொந்த உழைப்பால், தன்னோட திறமையால் தன்னோட கனவு வீட்டை வந்துட்டு இந்த மின்ட்டு ராய் வந்துட்டு அடுத்த வருஷம் முடித்து நல்லபடியாக இருக்கு. நம்ம சேனல் சார்பாக நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த நியூஸ் தான் பயங்கர பிரபலமாக போயிட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.